வணக்கம். இசி டூ பாஸ் நியூஸின் 25/9/2021 சனிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இதுவரைக்கும் 400 மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பள்ளிகளை மூட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். வாழநூறு வளரை சிலையும் வைப்போம். லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்க டைட்டில் பார்க்கும் அமைப்போம். அதே நேரத்தில் ஏழைகளை பசிக்கு உணவும் அளிப்போம் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். திருச்சியிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முயன்ற போதைப் பொருள் மத்திய வருவாயை நுண்ணறிவு பிரிவினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய நீர்மின் நிலையத்தில் பல்வேறு பணியினருக்கான வேலைவாய்ப்பு சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலில் நிரப்பப்பட உள்ள பல்வேறு பணியினருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சிறந்த வாய்ப்பு தன்மைகளை கொண்ட பெரு மரணத்தை தமிழக முதல்வர் இன்று பார்வையிட்டு இம்மரத்தை பற்றிய தகவல்களை அடங்கிய கல்வெட்டுகளை திறந்து வைத்துள்ளார். கூடலூர் மாவட்டம் விருத்தாச்சலன் காதல் திருமணம் செய்து கண்ணகி முருகேசன் தம்பதியினர் ஆணவ கொலை வழக்கில் ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரைவியாளர்கள் பணியாளர்கள் ஊதியம் வழங்க கோரி 3வது நாளாக வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 24 உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்கரங்கிரி வட்டத்திற்கு பகுதியில் வியாழக்கிழமை இரவு செங்கிலியில் 87 மில்லிமீட்டர் மழையும் தேவேந்திர வருவாய் உள்கோட்டத்திற்கு பகுதியில் 51.40 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.